நிரூபிக்கும் வகையில் இங்கு மிக மிக அழகான ஓவியங்களை நாம் காண்கின்றோம். ஒரு கவிதையும் ஓவியமும் எல்லாம் வல்ல இயற்கையினுடைய இரண்டு கண்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் இருக்க முடியாது. ஒரு மனிதனுடைய மன விகாரங்கள் தான் அவன் பேசுகின்ற வார்த்தைகளாகவும் அவன் வரைகின்ற ஓவியங்களாகவும் அவன் எழுதுகின்ற கவிதைகளாகவும் பிறப்பு எடுக்கின்றன. மாணவன் ஒரு ஆசிரியருக்கு முன்பு உயர்ந்து வளர்ந்து அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்று நிற்கின்ற பொழுது ஒரு ஆசிரியருக்கு பெருமை. அந்த வகையில் எனக்கு என்னுடைய மாணவர் இன்றைக்கு உயர்ந்து நிற்பதையும் வளர்ந்து நிற்பதையும் பார்க்கின்ற பொழுது எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. இங்கே இருக்கிற இந்த குழந்தைங்களோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்த உடனே இந்த மாதிரி தன்னைத்தானே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கக்கூடிய திறமை பெற்ற குழந்தைகளால் தான் சாதாரண படிப்பு துறையிலையும் முன்னுக்கு வர முடியுங்கிறதுல கண்டிப்பாக உறுதியாக நம்புகிறேன். மிஸ்டர் புகழேந்தி சொன்ன மாதிரி குழந்தைங்களை அது அவங்களோட எண்ணப்படி நாம் வளர விடுவோமே ஆனால் கண்டிப்பாக குழந்தைகள் மிக திறமைசாலிகளாக வளருவார்கள் என்பதில் எந்த விதமான இரண்டாவது கருத்திற்கும் இடம் இருக்க முடியாது. விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வாட் யூ சீ ஆர் வாட் யூ இமேஜின். நீங்கள் பார்ப்பதையோ அல்லது உணர்வதையோ ஒரு பிம்பமாக விஷுவலி அதுக்கு ஒரு உருவம் கொடுப்பது தான் ஓவியம் என்று சொல்கிறார்கள். உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஒரு கலையில் ஒரு ஊக்கம் இருந்தால் ஒரு ஆர்வம் இருந்தால் அதை நீங்கள் தடுக்கக்கூடாது. மட்டும் நம்ம கலை பொதுவாக நமக்கு டைம் வேஸ்ட்டு, ஏன்னா நமக்கு வருமானம் இல்லை, அப்புறம் எந்த யார் ஒரு வேலை கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம உலகத்தில் பார்த்தா நம்ம ரியல் எஸ்டேட்டுக்கு அடுத்த பிஸ்னஸ் என்னன்னா பெயிண்டிங் தான். 10 years back, 15 years back, art has been, you know, disappeared like this. But today, if you see the art, the extension of the art is, you know, it's got a lot more value. It is started from the cinema. Now it's in print, it's in the media. It's lots of media is recognizing art. Without the art, there's no entertainment media is there today. Thank you.
எப்படி இப்படிலாம் பண்ணியிருக்கேங்கிறது பார்க்கும்போது ரொம்ப எல்லாருக்கும் புரியாது. அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும். இது வந்து மூணு நாள் நடக்குது, மண்டே வரைக்கும் இருக்கும். இந்த ஓவியங்களை எல்லாம், அது மாணவ பருவ பள்ளி பருவத்தில் வரைந்த அந்த ஓவியங்களை எல்லாம் வைத்திருந்து அதை பாதுகாத்து இன்றைக்கு நமக்கு காட்சியாக வைத்திருப்பது என்பது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது. இந்த பாதுகாத்தல் என்பது மிக முக்கியமானது. ஒவ்வொரு நபர்களுக்கும், சாதாரண மனிதர்கள் தங்களுடைய முன்னோர்களுடைய புகைப்படங்களை பாதுகாத்து வைக்க வேண்டும். கலைஞர்களுக்கும் சாமானிய மனிதர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. மனிதர்கள் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், மறைகிறார்கள். ஆனால் கலைஞர்கள் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், மறைகிறார்கள், பிறகும் அவர்கள் வாழ்கிறார்கள். இப்படி ஒரு வாழ்க்கை கலைஞருக்கு உண்டு. இந்த கலைக்கு அழிவு கிடையாது. இன்னும் எத்தனை தலைமுறை வேண்டுமானாலும் இந்த படத்தை பார்த்து ரசித்து கொண்டே இருக்கலாம். அப்படி ஒரு அழியா கலையான இந்த ஓவியக்கலை எனக்கு மிகவும் பிடித்தமான கலை. சிறு வயதிலிருந்தே நான் வரைதில் கொஞ்சம் வீக்கு. எனக்கு அப்படி ஒரு காமாட்சி கலை கூட கிடைக்கல. இல்லை காட்டி நானும் போய் அங்கே ஜாயின் பண்ணியிருப்பனோ என்னவோ. எனக்கு ஒரு பெரிய ஆசை, இந்த கே நகரில் இருக்க காமாட்சி கலை கூட சென்னையில் பல கிளைகள் வர வேண்டும். நான் வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட் ஸ்டூடெண்ட்டு. ஒரு காலத்தில் படித்ததெல்லாம் வந்து ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங்கில் தான் நான் இது பண்ணேன். இன்னும் சொல்ல போனாக்க, இப்போ அட் ப்ரெசண்ட் நான் வந்து வெங்கடாஜலபதியோட ஸ்டூடெண்ட்டு. எனக்கு வந்து வயசு 61. ஆனால் நான் இவர்கிட்டக்க நான் வந்து கற்றுக்கிறேன். வயசுக்கு அதுக்கும் கலைக்கும் வந்து எந்த விதமான சம்மந்தமும் இல்லைங்கிறத இது மூலமாக தெரிஞ்சுக்கங்க. ஹேண்ட் ஸ்டடியாக இருக்குது, பார்வை நல்லா இருக்குது, காது நல்லா கேட்குறது. இந்த சமயங்களில் இது மாதிரி எல்லாம் நல்லா இருக்கிற சமயத்தில் நல்லதை செய்யணும். எல்லாம் நல்லா இருக்கிற சமயத்தில் நம்ம தப்பான காரியங்களை செஞ்சுட்டு இருந்தோம்னாக்க அப்புறம் அதெல்லாம் நல்லா இருந்து பிரயோஜனமே கிடையாது. ஏ திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர் என்று கீட் சொல்லியிருக்கின்றார். அதேபோல் நம்ம அனைவருக்குமே ஏ ஜாய் ஃபார் எவர் ஆக இருப்பது ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர். அதில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டால் நேரம் போவது தெரியாது. நம்முடைய உணர்வுகளுக்கு ஒரு வெளிப்பாடு,
ஒவ்வொரு மனிதனுடைய கண்ணையும் பல விஷயங்கள் உறுத்தும். அந்த விஷயத்தை ஓவியமாக வரைந்தால்தான் நன்றாக வெளிப்படுத்த முடியும் என்று நினைக்கலாம். காமாட்சி கலைக்கூடம் சார்பில் ஒரு அற்புதமான ஒரு ஓவிய கண்காட்சி. அதாவது இயற்கை மனதுக்குள்ளே பதிய வச்சு அதை திரும்பி மக்களுக்கே கொண்டு போய் சேர்ப்பது தான் கவிதை, ஓவியம், இசை, சிற்பம் அப்படின்னு எல்லா கலைகளுமே. அதில் ஓவியத்துக்கு என்ன ஒரு தனித்துவமான விஷயம்னா, பார்த்ததை அப்படி திரும்பியும் அவங்கள பார்க்க வைக்கிறோம். அதுதான் ரொம்ப அலாதியான ஒரு, அதனால தான் கலைகளிலே ஓவியம் அப்படிங்கிறதுல அந்த ஓவியத்துக்கு கலைகளில் முக்கியத்துவமான முதன்மையான இடத்த கொடுக்குறாங்க. கவிதையில் வந்து கற்பனை பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும், இசையில் கேட்பது மூலமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும், ஆனால் ஓவியத்தில் மட்டும்தான் நேரடியாக உணர்வோடு பேச முடியும். அப்படிப்பட்ட ஒரு அழகான விஷயம். என்ன மாதிரி கோயில் மலர்?